அரசியல் ரீதியாக தமிழகத்தினுடைய நலன், தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டு சாதாரண மக்களுடைய நலன் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தானே. நான் இப்போ இன்னொன்று கூட சொல்கிறேன், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், எதிர்காலத்தில் அந்த தவறை எப்போதும் செய்ய மாட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா வேறு எங்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? அவர் மன்னிப்பு கேட்ட ஒரே ஒரு அம்சம் எது? பாஜகவுடன் நான் கூட்டு வைத்து கொண்டது, தேர்தல் கூட்டணி வைத்து கொண்டது தவறு, அதற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. அந்த பாஜக என்ன சொன்னாலும் கேட்குது என்கிற போதுதான் பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கும் அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கும் ரெண்டும் ஒன்றுதான், அது பாஜகவுக்கு அளிப்பதுதான் என்று திமுக தலைவர் சொன்னது சரிதான். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். தமிழகம் கலவர பூமியாக கூடாது என்று செல்வி ஜெயலலிதா, அவர் சிறந்த ஆன்மீகவாதி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கோயிலுக்கு போவார், ஆன்மீக பெரியோர்களை பார்ப்பார், அதெல்லாம் ஒரு அம்சம். ஆனால் தவறு என்று கண்டால் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அணிவகுப்பை நடத்த விட மாட்டேன் என்று செல்வி ஜெயலலிதா கடைசி வரை உறுதியாக இருந்தார். ஆனால் என் வீட்டுக்குள்ள கூட அணிவகுப்பு நடத்திக்கங்கன்னு அதிமுக சொல்லும்போது திமுக தலைவர் சொல்கிற அந்த வாதத்தில் அவர் சொன்னதை விட கூடுதல் அழுத்தத்தோடு சொல்லியிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.